வணக்கம். வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, சந்திர தரிசனம். சந்திர தரிசனம் தொடர் பதிவில் இந்த மாதம் பதிவுகள் தோறும் பிறை வழிபாட்டின் மகிமைகளை பற்றி சொல்லி வருகிறேன். ஒரு உண்மையை சொல்வதானால், நான் செய்யும் பதிவுகளில் அதிக மன நிறைவை தரும் பதிவுகள் எது என கேட்டால் சந்திர தரிசன பதிவுகள் என்பேன். அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை விட அதில் என் சுயநலமும் ஒளிந்திருக்கிறது என்பது உண்மை. மகாபாரத கர்ணன் மறைவுக்கு பின்னால் நேரடியாக சொர்க்கத்துக்கு போகிறான். சொர்க்கம் என்றாலே சகல வசதிகள், பணியாளர்கள், உபசரிப்புகள், விருந்தோம்பல்கள் என அமக்கலப்படும் தானே. கர்ணனுக்கும் அவ்வாறான அனுபவம் கிடைத்தது. விருந்தோம்பலின் ஒரு பகுதியாக கர்ணனுக்கு உணவு பரிமாறப்பட்டது. தட்டை பார்த்த கர்ணன் அதிர்ச்சி அடைந்தான். காரணம், தங்கத்தட்டில் தங்கம், வைரம், ரத்தனங்களை பரப்பி வைத்து சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். இப்படி சொன்னால் யாருக்குத்தான் அதிர்ச்சி வராது? கர்ணனுக்கும் வந்தது. அப்போது அங்கே தோன்றிய யமதர்மனிடம், என்ன விந்தை இது என்று கேட்கிறான் கர்ணன். அதற்கு யமதர்மன் சிரித்து கொண்டே, கர்ணா, நீ குடைவள்ளல். இல்லை என வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கிய வள்ளல். விலை உயர்ந்த தங்கமும் வைரமும் ஆபரணங்களும் கொடுத்த நீ உணவை தரவில்லை. நீ என்ன வகையான புண்ணியத்தை தேடினாயோ அத்தகைய பலன்களே சொர்க்கலோகத்தில் முதலில் உனக்கு கிடைக்கும். இருந்தாலும் உணவளிக்க வழி இருக்கிறதா என்று பார்க்கிறேன் என்று சொல்லி கர்ணனின் வாழ்நாள் குறிப்புகளை பார்க்கிறார் யமதர்மன். கர்ணன் சிறுவனாக இருந்தபோது வழிப்போக்கர் ஒருவருக்கு அன்னசத்திரம் எங்கே இருக்கு என்ற கேட்ட கேள்விக்கு இருக்கும் திசையை காட்டிய புண்ணியம் இருந்ததாம். அதன் பொருட்டு உணவளிக்கப்பட்டதாக கதை. எதற்கு இத்தனை நீளமான கர்ணன் கதை? சந்திர தரிசனம் செய்யுங்கள் என நானும் மாதந்தோறும் உங்களை சொல்லி வருகிறேன். சந்திர தரிசனம் செய்தால் பாவங்கள் விளக்கப்பட்டு கர்மாக்கள் குறைக்கப்பட்டு நல்லது நடக்கும் என்பது உண்மையானால், அதுவே வேதங்களின் சத்தியமானால், அதன் பொருட்டு நீங்கள் பெறும் புண்ணியத்தின் ஒரு பகுதி எனக்கும் கிடைக்கும். உங்களுக்கு நல்வழி காட்டிய புண்ணியத்தில் எனக்கும் பங்குண்டு. அவர் சொன்னார், நாம் செய்தோம், நல்லது நடந்திருக்கிறது என்று உங்கள் மனம் ஒரு கணம் யோசித்தால் அந்த வாழ்த்துளி எனக்கும் என் சந்ததிக்கும் வளம் சேர்க்கும், நலம் பயக்கும், எல்லாம் சிவமயம். சரி, சந்திர தரிசனத்திற்கு வருவோம். ஒவ்வொரு ஜாதகத்திலும் லக்னத்திற்கு இணையாக போற்றப்படுபவர் சந்திரன். சூரியன் முதல் கேது வரையிலான கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை தொகுத்து பார்த்தால் அதில் முக்கியமான பலவற்றை தனி ஒருவனாக தரக்கூடியவராக சந்திரன் இருப்பார். அது கல்வி, ஆரோக்கியம், செல்வ வளம், மன வாழ்க்கை, வேலைவாய்ப்பு, நிலை சேர்க்கை என எதை தொட்டு பேசினாலும் அதற்குள் சந்திரன் ஒரு பங்காளியாக, பங்குதாரராக இருந்து கொண்டு செயல்படுவார். ஜோதிடத்தை அதி நுட்பமாக ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு இது தெரியும். தன்னோடு சேர்ந்தோ பார்த்தோ தனக்கு கேந்திரத்தில், திரிகோணத்தில், பணபரத்தில் என எந்த நிலையில் இருந்தாலும் அதற்கும் ஒரு பலனை தரக்கூடியவராக சந்திரன் இருக்கிறார். இந்த சந்திரன் அம்மன் வடிவமாக, பராசக்தி சொரூபமாக சொல்லப்பட்டாலும் முழுமையான சிவ வடிவம்தான் சந்திரன். விதியால் வந்த வாழ்க்கையில் விட்டில் பூச்சியாக விழுந்து விடாமல் மதியால் மதியை வணங்கி மார்க்கம் தேடும் முயற்சிதான் சந்திர தரிசனம். தேவைகள் ஆயிரம் இருக்கலாம். கனவுகள், லட்சியங்கள், ஆசைகள் ஆயிரம் ஆயிரம் இருக்கலாம். அதெல்லாம் நிறைவேறும் காலம் எதுவென தெரியாமல் தவிக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றிக் கொள்ள சந்திர தரிசனம் வழிவிடும். விதியை மதியால் வெல்லும் வழிதான் சந்திர தரிசனம். சந்திர தரிசனம் என்பது அமாவாசையில் துவங்கி மூன்றாம் நாள் தரிசனம். கிழமைகள் என்கிற அடிப்படையில் பார்த்தால் இந்த கிழமையில் வரும் என்று திட்டவட்டமாக சொல்ல முடியாவிட்டாலும் கிழமைகள் தோறும் வருகிற சந்திர தரிசனத்திற்கு என தனி பலன்கள் இருக்கு. அதிலும் திங்கள் கிழமையில் வருகிற சந்திர தரிசனம் முக்கியத்துவம் வாய்ந்தது. சனிக்கிழமையில் வருகிற பிரதோஷம் எவ்வாறு சிவ வழிபாட்டுக்கு முக்கியமானதோ அதே போல் திங்கள் கிழமையில் வருகிற சந்திர தரிசனம் முக்கியமானது. திங்கள் என்பது சந்திர ஆதிக்கம் நிறைந்த நாள். எத்தகைய மனக்கவலைகள் இருந்தாலும்
வறுமை, நோய், கடன் தொல்லைகள் தொடர்ந்தாலும், நித்த நித்தம் ஏமாற்றங்கள் துரத்தி கொண்டும் வருத்தி கொண்டு இருந்தாலும், திங்கள் கிழமையில் நிகழும் சந்திர தரிசனத்தை பார்த்தால் உளமாற நெஞ்சுருக வேண்டினால் வேண்டிய பலன்கள் விரைந்து கிடைக்கும். இந்த மாதம் வருகிற சந்திர தரிசனம் அத்தகைய முக்கியமான சந்திர தரிசனமாக அமைகிறது. இது ஏதோ ஏழைக்கு ஆசை வார்த்தை காட்டுகிற மாதிரி உங்களுக்கு சொல்லவில்லை. எல்லாமே இறைச்செயல் என்று நம்புகிற நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்கிறேன், தவற விடாதீர்கள். ஆனாலும் அமாவாசை துவக்கமும் முடிவும், இடையில் வந்த சூரிய கிரகணமும், நாளை அதாவது 22/6/2020 திங்கள் கிழமை சந்திர தரிசனத்தை தருமா என்ற கேள்வி எழுகிறது. திதி துவக்கமும் முடிவும் தான் அத்தகைய சந்தேகத்தை எழுப்புகிறது. என்றாலும் நம்பிக்கையோடு காத்திருப்போம். சந்திர தரிசனத்தை செய்து சகலமும் பெற்று சந்திர பகவான் அருளால் சந்தோஷத்தை பெற முயல்வோம். காதலர்கள் தங்கள் காதல் வெற்றி பெற திங்களில் வரும் சந்திர தரிசனம் தொடங்கி வழிபட்டால் நிச்சயம் காதல் கைகூடும். அடுத்த மாத பதிவில் திங்கள், செவ்வாய், புதன் என கிழமைகளில் வரும் சந்திர தரிசனம் பற்றி விரிவாக சொல்கிறேன். சரி, சந்திர தரிசன நேரம் என்ன? மாலை 6:35 சூரியன் மறைவு. அதன் பிறகான அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரத்திற்குள் மேற்கு வானில் சந்திர தரிசனத்தை காணலாம். பதிவுகள் தோறும் சொல்வது போல் குடும்பத்தோடு சந்திர தரிசனம் செய்யுங்கள். சந்திர மௌலீஸ்வராய நமகா என்கிற மந்திரத்தை மனதுக்குள் உச்சரித்து வழிபடுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.